சென்னையில் குடியிருப்பு மத்தியில் அரசு டாஸ்மாக் கடையை கொண்டு வரும் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை சோழிங்கநல்லூர் நூற்றி எண்பத்தி இரண்டாவது வார்டு உட்பட்ட பர்மா காலனி திருவள்ளூர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இந்நிலையில் குடியிருப்புகளுக்கு இடையே அரசு டாஸ்மாக் மதுபான கடையை திறப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்பட பொதுமக்கள் ஒன்று திரண்டு டாஸ்மாக் கடை அமைக்கப்படவுள்ள இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு புதிய கடைகளை திறந்து வருவதாக குற்றம் சாட்டினர் இந்த இடத்துல டாஸ்மாக் வந்தால் எப்படி வயசு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருங்க இல்ல காலேஜ் போவாங்க பிள்ளைங்க எப்படி போக முடியும் சின்ன சின்ன பசங்க எல்லாமே குடிச்சிட்டு கெட்டு போறதுக்கு இதெல்லாம் இது பண்றீங்களா அவங்க ரொம்ப ஆஷா பேசுறாங்க எங்ககிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு நாங்க வந்து அப்ரூவ் வாங்கிட்டு தான் வச்சிருக்கோம்ட்டு எப்படி ஒரு அரசு அதிகாரி இது எதுவுமே விசிட் பண்ணாங்க ஜனங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்க்காம எப்படி அப்ரூவ் கொடுத்தாங்க அப்ப என்ன நீங்க வேலை பாக்குறீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாருக்கு நீங்க வேலை பாக்குறீங்க நீங்க வேலை பாக்குறது மக்களுக்காக ஆனா நீங்க மக்களுக்காக வேலை பார்க்கல உங்களுக்கு பணம் கொடுத்தா நீங்க வேலை பார்க்கற மாதிரி வேலை பாக்குறீங்க